ஏன் வாய்க்குள்ள வரல் வச்சு தொண்டக்குழி அழுத்தினா நமக்கு வாந்தி வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபில் ஒரு ஆள் ரொம்ப நாளாக கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருக்காரு. அதுக்கு முன்னாடி நமக்கு வாந்தி எதனால வருது அப்படின்றத கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு வாந்தி வரதுக்கு முக்கியமான காரணம் மூளையும் இறப்பையும் தான். ஏன்னா நம்ம கெட்டுப்போன உணவு சாப்பிடும்போதோ இல்லை அளவுக்கு அதிகமான உணவு சாப்பிடும்போதோ இல்லை மோசமான பாக்டீரியாக்கள் உள்ளே வரும்போது இறப்பையில் புண்ணு வரும்போது இப்படி இறப்பைக்கு என்னென்ன விஷயங்கள் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கோ அதை எல்லாத்தையும் இறப்பைக்கு உள்பகுதியில் இருக்க சென்சார் செல்கள் வேகஸ் நரம்பு வழியாக மூளைக்கு பின்பகுதியில் இருக்க முகுலத்திட்ட போய் சொல்லிடுவாங்க. இதை கேட்டுக்கிட்ட முகலமும் அதை வாமிட்டிங் சென்டர்கிட்ட அதாவது வாந்தி மையம் சொல்லி நம்ம மூளையில் ஒரு அமைப்பு இருக்குது அங்கே போய் சொல்லிடுவாங்க. அதை கேட்டுக்கிட்ட வாந்தி மையம் சில நரம்புகள்கிட்ட சொல்லி இறப்பையை சுற்றி இருக்க தசைகளை சுருங்கி வரிய சொல்லுவாங்க. அப்படி தசைகள் சுருங்கி வரையும் போது இறப்பையில் இருக்க உணவு உந்தி தள்ளப்பட்டு உணவு குழாய் வழியாக மேலே வரும். அப்படி மேலே வரும்போது உணவு குழாயில் இருக்க வாழ்வு திறக்கப்பட்டு ஓன்ற சத்தத்தோட வாந்தி வழி வருது. பொதுவாக நமக்கு வாந்தி இப்படி தான் வருது. இப்போ நம்ம தொண்டைக்குள்ளே வரலையோ இல்லை வேறு ஏதாவது பொருளையோ வச்சு அழுத்தும் போது அங்கே இருக்க சென்சார்கள் தூண்டப்பட்டு வாந்தி மையத்திட்ட போய் சொல்லிடுறதுனால தான் நமக்கு தொண்டைக்குள்ளே வரலை விட்டால் வாந்தி வருது. போதுமானே போதுமா லைக் பண்ணிடுது.